அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கும்போது இன்னைக்கு தமிழக மக்களுக்கு கூட அதிமுக எதிர்கட்சியா இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஏன்னா திமுக செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழலையும் சரி, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதையும் எடுத்து பேசுறது இன்னைக்கு வந்து ரொம்ப துணிவாக பேசுறது அண்ணாமலையா தான் இருக்கிறாரு. ஸோ இவர் செய்யக்கூடிய இந்த அரசியலை, அண்ணாமலை போடக்கூடிய இந்த கடினமான இந்த எஃபர்ட்டை வந்து அதிமுக அறுவடை செய்ய கூட நினைக்கலாமா? இல்ல, நீங்க ஆரம்பத்தில இருந்தே அதிமுக அதைத்தான் செய்ய விரும்புது. அதாவது எந்த விதமா நீங்க சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து, திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க திமுகவுக்கு எதிர்த்தாப்புல பண்ண பெரிய போராட்டங்கள் என்ன, உதிரியா மாவட்ட அளவுல செஞ்சாங்க. அவர்கள் வந்து எந்த கருத்தையும் வலிமையாக பதிய வைத்தது இல்ல, எந்த போராட்டங்களையும் வலிமையாக முன்னெடுப்பது இல்ல. ஒரு ஒரு கூர்மையான அறிக்கை, நீங்க செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்தில் மிக மிக கூர்மையான அறிக்கைகள் வரும், பதில் அறிக்கைகள் வரும். நீங்க அந்த அறிக்கை போரே மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன நடக்குதுங்கிறத தெளிவுபடுத்தும். டெய்லி பேப்பரை திறந்து படிப்பதற்கு ஆசை. ஆனா இன்று வந்து அப்படிப்பட்ட கூர்மையான அறிக்கைகளையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் திமுகவை வந்து ஒரு எப்படி சொல்றது, பொத்தாம்போதுவாக எதிர்க்காம அவங்களுடைய தப்பை மிக தீர்க்கமாக சுட்டிக்காட்டி எதிர்க்கக்கூடிய வல்லமை வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் இருக்கு. பாஜகவிற்கு அமைப்பு பலம் இல்லை என்பதால் அந்த அமைப்பு பலத்தை அதை வளர்க்க விடாமல் இந்த குரலை வந்து அப்படியே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது அதிமுக. அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய அமைப்பு பலம் இல்ல, அடுத்த அமைப்பு பலத்தையும் வளர்க்காம இருந்துட்டா அண்ணாமலை செய்த அத்தனை வேலைகளும் தனக்கு வந்து ஒரு 24 தேர்தல்ல 24 தேர்தல்ல பயன்படும் அப்படின்னு வந்து அதிமுக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜக இதுல என்ன நினைக்குது அப்படின்னா அண்ணாமலை தலைமையில் அப்ப நம்ம தொடர்ச்சியா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம், களத்துல நம்மளோட சண்டையும் திமுகவுக்கும் வந்துருச்சு, அதை திமுகவும் அட்ரஸ் பண்ணுது. அப்ப அந்த சண்டையோட என்ன ஆகுது அப்படின்னா, இது அப்படியே அதிமுக நம்மளை ஏமாற்றி நம்மகிட்ட வந்து பயன்படுத்திக்க கூடாது, அப்படின்னா அமைப்பு பலத்தை வரலாம் நம்ம தனியா போயிடுவோம், நான் தான் திமுக வீரத்தன்னு சொல்லிட்டு போயிடுவோம், அப்ப மக்கள் வந்து தன்னை இயல்பா ஆதரிச்சிருவாங்கன்னு நினைக்குது பாஜக. அதுல என்ன தப்பு இருக்கு? திரு அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்த தான் மிக நுணுக்கமாக கவனிக்கிறான்னு நினைக்கிறேன். நாம் ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டுல ஒரு யுத்தத்தை துவக்கிட்டோம்னா அந்த யுத்தத்துல வந்து இரு குண்டு பாஞ்சிச்சுன்னா ஒண்ணு வந்து திமுகவை நோக்கியும் ஒன்னு அதிமுகவை நோக்கியும் தான் இருக்க முடியும். அப்படி அரசியல் பண்ணிதான் ஆகணுங்கிற நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா அது ரெண்டும் ஒரு ஒரே இதுல ஊர்ன ஒரே மட்டைன்னு சொல்லி இவர் சொன்ன மாதிரி தானே, கிட்டத்தட்ட காமராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல தானே. அப்ப இவ்வளவு நாள் நமக்கு இருக்கக்கூடிய தொகுதி உடன்பாடுகள் என்பது வேறு. திரு அண்ணாமலை அவர்கள் நான் வந்து நான் அரசியலுக்கு வந்த புதுசு, நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன், மெல்லமாக நான் அந்த அரசியலை நகர்த்துற இடம் இதுதான். அவர் வந்து நான் முதல்ல வந்தவொடனே ஒரு தேர்தல் நின்றுட்டேன், அவங்க எல்லாம் அழகா சொல்லியிருக்காது எல்லாத்தையும். நான் இனிமே இப்படித்தான் போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன இடம் மிக முக்கியமான இடம். அவர் இனிமே எடுக்க போற முடிவுகள் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து அடுத்த 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு அரசியல் எப்படி இருக்கிறோங்கிறத நோக்கி கிட்டத்தட்ட இளைஞர்கள் வந்து எப்படிப்பட்ட அரசியலை பார்க்கணும், எப்படிப்பட்ட அரசியலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. அப்ப நாமே மாற்று அப்படிங்கிற புள்ளிக்கு அவர் நடந்து அவர் நகருகிற போது இந்த கூட்டணி அவருக்கு ஒத்து வராது அப்படிங்கிற இடம் வந்து இருக்கு. அதை வந்து இப்படிப்பட்ட அரசியலை நீ செய்ய அப்படின்னு சொல்றதுக்கு டெல்லியில இருந்து ஒரு நடக்குது அப்படின்னா அவர்களும் அதை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அரசியலை நடத்தியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இப்படிப்பட்ட இடைத்தேர்தல், இப்படிப்பட்ட பொது தேர்தலாம் நடத்தி இந்த ஸ்டேட்டே வந்து வெறும் பண மழையில குளிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறிடுச்சுன்னா அப்புறம் பொதுமக்கள் வந்து ரெண்டு பேர் தான் இருப்பான், ஒண்ணு அதிக பணக்காரன் இருப்பான், இன்னொன்னு பஞ்ச பராரி இருப்பான். ரெண்டு பேருக்கு இடையில எப்படிப்பட்ட மோசமான அரசியல் அந்த நாடு கொடுக்கும். அதனால இதை உறுதியாக வந்து மாற்றியமைக்க வேண்டிய நேரமா இருக்குது. அப்ப நீங்க அதுல அதிமுகவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து திமுகவை எதிர்ப்பது என்பது அது வந்து ஒரு ஆகாத வேலை. அப்ப வந்து அதை புரிஞ்சுதான் அதை செய்யறாருன்னு நினைக்கிறேன். தான் திமுகவுக்கு எதிராக தொடுத்த யுத்தத்தை கடந்த காலங்களில் அதிமுக வந்து திமுகவுக்கு எய்தாப்புல யுத்தம் தொடுத்தவர்களோட யுத்தத்தை கைப்பற்றிக்கிட்ட மாதிரி இந்த முறை அவர்களால் செய்ய முடியாதுன்னு நம்புறேன். அதாவது ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை என்றால், நீங்க பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தவில்லை என்றால் தமிழகத்துல வந்து தேர்தலே இல்லை, நீங்க வந்து ஜீரோ ஆயிடுங்க, அந்த பயம் இருக்கு. அவருடைய கேள்வி என்னன்னா அண்ணாமலையோட மாநில தலைமை பதவியை வந்து இவருக்கு கொடுக்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு அதிமுக. அதாவது அதிமுக பாஜகவினுடைய மாநில தலைமை வேலைய இங்க ஒருத்தர் செய்யக்கூடாது, அந்த வேலையும் சேர்த்து அதிமுகவே செஞ்சுக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி ஒரு அப்படி செஞ்சாதானே இவங்களுக்கு சீட்டை கம்மியா தர முடியும், நாங்க ஜெயிக்கிற எம்பி எல்லாம் நீங்க தான் சொல்ல முடியும், அவர்களை வளர விடாமல் தேக்க முடியும், 26ல வந்து கம்மியான சீட்டு தர முடியும். அவருக்கு 24ல ஜெயிக்கிறது தோக்குறத பத்தி பிரச்சனை இல்ல, மோடியை கூட வச்சுக்கிட்டே நின்றுணும். அதிமுகவின் ஓட்டும் பாஜகவின் ஓட்டும் எதுன்னு தெரியாத அளவுக்கு ஜெயலலிதா காலத்தின் போலே ஒன்றிய இருக்க வேண்டும். நிறைய பாஜக ஓட்டு, பாஜக ஆதரவாளர்கள், மோடி ஆதரவாளர்கள் செல்வி ஜெயலலிதா கூட்டு போட்டாங்க. அதிமுகங்கிற கட்சியை மென் இந்துத்துவ கட்சியாக நினைத்து திமுக வந்து ஒரு இந்து வெறுப்பு கட்சியாக நினைத்து கொண்ட தரப்புகள் வந்து அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக வாக்களிச்சிருக்கிறாங்க.
அந்த வாக்குகள் வந்து இன்று தன்னுடைய தனக்குன்னு ஒரு தலைமை வந்துருச்சு, அதுவும் மாநில அளவுலயும் வந்துருச்சுங்கிறத அது அந்த அந்த வாக்குகள் வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மோடி வந்த பிறகு கூட அந்த வாக்குகள் உடையவில்லை, அந்த வாக்குகள் வந்து மோடியை பிடிச்சிருந்துச்சு, மோடிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சது. ஆனா அதுக்கு மாநில அளவுல அதுக்கு ஒரு தலைமை அது கண்டடையல. மாநில அளவுல அது வந்து ரஜினிக்கு போயிடலாமா இல்ல வேற யாருக்காவது போயிடலாமாலாம் அந்த ஓட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. முதல் முறையாக திரு அண்ணாமலை அவருடைய நியமனம் வந்து அந்த வாக்குகளுக்கு ஒரு உருவம் கிடைச்சிருச்சு. அது வந்து அண்ணாமலை அந்த வாக்குகள் வந்து அண்ணாமலை தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டது. அப்ப இயல்பாக மோடி ஆதரவாளர்கள், மோடிக்கு வாக்களிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், அதிமுகவுக்கே வாக்களித்துக் கொண்டிருந்தவர்கள், அவர்கள் அந்த அந்த இடத்தை விட்டு வெளியேற முற்றுமுழுதாக தயாராகி விட்டார்கள். அவர்கள் பாஜகவை நோக்கி நகர்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வாக்குகள் வந்து ஆல்ரெடி ஒரு 25 வந்துருச்சு, அந்த 30 அந்த 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 நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த கட்சி வந்து அந்த இடத்துல இருந்து அவ்வளவு சுருங்கி வருது. இன்னும் நம்மிடமிருந்து பாஜக வாக்குகள் எடுக்கிற போது நம்மளோட நிலைமை இன்னும் கீழே போயிடும். அது 24 ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா, 24 எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா 26 வந்து நம்மளோட பலம் இன்னும் குறைஞ்சிருமே. அப்படியானால் ஒரு தோல்விக்கு பிறகு நம்முடைய வாக்கு சதவீத சரிவிற்கு பிறகு போகிற தேசிய கட்சியோட கூட்டணி என்பது நம்மோட இடத்தை என்ன செய்யும் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். சோ அவர் என்ன நினைக்கிறாரு, பிஜேபியை வந்து 5-7 9 முடக்கிட்டோம்னா 5% மேல எவ்வளவு அந்த அத்தனை சீட்டையும் ஜெயிச்சாலும் 5% மேல ஓட்டையா கொண்டு போயிட போறோம். அப்ப கம்மியான சதவீதங்களுக்குள் பிஜேபியை முடக்குவது வந்து அவர்களுக்கு வசதியானது. அந்த சதவீத வாக்குகள் உடைந்து விட்டால் அது 10 மேல போயிடுச்சு, அது 15 தன்னை ப்ரூவ் பண்ணிடுச்சு, அது பெரிய சதவீதங்களை ப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற நிலைமை வருகிற போது அதிமுகவின் இடம் வந்து மேலும் மேலும் குறையும். அப்ப நீங்க வந்து டெல்லியோட சமரசம் பேசுறது, அதோட டீல் பேசுறதுலாம் ரொம்ப சிரமமாயிடும். அந்த ஒரே அச்சத்திற்காக பாஜகனுடைய இடத்தை அது இஸ்லாமிய வாக்குகளை கொண்டு வர்றது இல்ல, அது எங்களுக்கு வந்து ஓட்கட்டரா இருக்கு, அது ஒரு சுமையா இருந்தா கூட நாங்க கஷ்டப்பட்டு அதை தூக்கி சுமந்து மோடியை பிரதமராக்குவதாக இருக்கணும்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து டெல்லிக்கு எல்லாம் புரியாது, அவர்கள் எல்லாம் வந்து டெல்லியில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மடையர்கள்னு இவங்க கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அந்த கற்பனை இனிமே வந்து வேலைக்காகாது. பாஜகவை பொறுத்தவரை 24 தேர்தல்ல அது எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாது. அண்ணாமலை திரும்ப திரும்ப முதல் நாள்ல இருந்து ஒரு 25 வந்து நாங்க வந்து வெல்வதற்கு தயாராக இருக்கோம்னு சொல்றதே ஒரு சமிக்கை தான். இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க, அண்ணாமலையினுடைய பேச்சு வந்து சும்மா ஒரு பெரிய பேச்சு கிடையாது, நாம் வந்து டெல்லி தலைமையை சரி செய்து கொள்ள முடியும்னு. அதை புரியறதுக்காக தான் அவர் திரும்ப சொன்னார், நான் மேனேஜரா வரல, நீ டீல் பேசினதுக்கு அப்புறம் மேல கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கிட்டு போறதுக்கு நான் இங்க வரல, மேலே இருந்து தலைவர்கள் சொன்ன. ஏன்னா நீங்க போய் தம்பிதுரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, இவங்க எல்லாரும் நாங்க மோடியோட தான் இருக்கோம்னு இவங்க வந்து வரிசையா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரீங்காரம் பாடிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக இவர்கள் வந்து நாங்கள் டெல்லி தலைமையோட பேசுவோம் அங்க பேசுவோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் திரு அண்ணாமலை என்ன சொன்னாரு, 25 ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு, கூட்டணி என்பது வந்து பாஜக தலைமையில் தான் சொல்லியிருக்காருல. அண்ணாமலை மீது அந்த தலைமையின் மீது அந்த தலைமை வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த தலைமை இந்த கட்சியை 3% 10% மேல 15% கொண்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் 26 அவர் வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் ஆயிடுவார். அப்ப அதன் மேல இவர்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை பார்க்கிற போது தான் வந்து நம்ம வந்து ஒரு ஜாதி கட்சியாக சுருங்கிடுவோமா இல்ல ஒரு மண்டல கட்சியாக விழுந்துருவோமான அவருக்கு பல பல குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. எல்லா தரப்பும் சொல்றாங்க, எல்லா தரப்பும் விமர்சனங்களும் இருக்கு. அப்ப திரு அண்ணாமலை அவர்களை வந்து இந்த தளத்துல அவரை வந்து செயல்பட விடாம முடக்குவதற்கு ஒரே காரணத்துக்காக அவருடைய தலைமைக்கு ஒண்ணு மாநில இவர் வந்து ஒரு மேனேஜர் தான், அவர் ஒரு தலைவர் இல்ல, மத்திய தலைமை தான் எல்லாத்தையும் முடிவு செய்யுங்கிற நோக்கத்துல அவங்க பேசி அந்த பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து இவ்வளவு சுமம் இருக்குல்ல, இவ்வளவு சுமையை ஏன் தூக்கி சுமக்கணும், பிஜேபி தான் நீங்க தோக்குறீங்க, நீங்க விட்டுட்டா 37 ஜெயிச்சுறீங்க, விட்டுற வேண்டியதானே பிஜேபி, நீங்க என்ன சொல்லணும், இங்க பாருங்க உங்களை தூக்கி என்னால சுமக்க முடியாது, நாங்க தனியா எம்பி எல்லாம் ஜெயிச்சிருவோம், அப்படியாச்சும் நீங்க ரூட் எடுக்கலாம்ல, நாங்க தனியா நின்னா ஜெயிச்சிருவோம், ஜெயிச்ச உடனேயே எங்களுடைய உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம்ல. அப்ப இதுக்கு ஒரு பதில் சொல்ல சொல்லுங்களா பாப்பா, அதிமுக சொல்ல முடியாது அவங்களால. அப்ப வந்து டெல்லி தலைமை வந்து அப்ப வந்து மாநில தலைமையை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்கள் முழு பலத்தோடு இருக்கிறார். அவர் வந்து உண்மையான தலைவராக எழுந்திருக்கிறாரு, அவருடைய குரலுக்கு டெல்லியில அதிக மரியாதை உண்டு, அவரை வந்து அதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க, நிலைமையை சூழ்நிலையை அறிந்து நம்மோட கட்சியை வளர்க்கணுங்கிறத நோக்கம். அப்படி இருக்கிற போது இவங்க இன்னும் புரிஞ்சுக்காம பழைய காலத்திலேயே அதிமுக தேங்கி விட்டது, அந்த புள்ளியில இருந்தே பாக்குறாங்க அவ்வளவுதான். நல்லா யோசிச்சு பாருங்க, அதாவது 2004 நமக்கு எந்த எந்த சீட்டையும் பாஜகவிற்கு எடுத்து கொடுத்த கட்சி அல்ல அதிமுக. அதிமுக வந்து எந்த மாநில கட்சியும் சரி, எந்த மாநில கட்சியும் சரி, ஒரு தேசிய கட்சிக்கு வந்து சில நம்பர்ஸ்ல ஜெயிச்ச அந்த நம்பர்ஸை கொடுத்து ஒரு ஆட்சி அமைச்சரத்துக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் அதற்கு கூட அது மத்தியிலிருந்து பெற்றுக்கொள்கிற வெகுமானங்கள், அதுக்கு மத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்க வந்து திமுக வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தது, UPA 1,
அதோட நம்பர்ஸ் வந்து மிக 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 முக்கியமாக இருந்தது. ஆனா அந்த கட்சி டெல்லியில இருந்து அதுக்காக பெற்றுக்கொட்ட எவ்வளவு செல்வாக்கு சார், எவ்வளவு மினிஸ்டர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க, எவ்வளவு தன்னுடைய செல்வாக்கு அந்த ஆட்சிக்குள்ள அவங்களால செலுத்த முடிந்தது. அப்ப வந்து ஒரு கட்சி ஒன்னும் சும்மா கூட்டணிக்கு போலயே, அப்ப வந்து அந்த தயவுல வந்து ஒன்னும் அவங்க ஒன்னும் பெருசா பண்ணிடல, அதுக்கான பதிலீடுகள்ங்கிறதும் ரொம்ப தெளிவா தான் இருக்கு. அப்ப அதிமுக இப்படி கூட எதுவும் பிஜேபிக்கு செய்தது இல்லையே. 98 வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க இவருடைய தயவில், அந்த ஆட்சியை கவுத்துட்டாங்க. அதன் பிறகு இவர்களால் டெல்லியில் ஏதாவது ஒன்றை செஞ்சிருக்க முடிஞ்சா, நம்ம 37 சீட்டு ஜெயிச்சாங்க 2014, அந்த சீட்டு எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப இவர்களால் வந்து எந்த விதமான மாற்றத்தையும் அசைவையும் மத்தியில செய்யவே முடியல. முதல்ல மோடியோட எண்ணத்தை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவர் வந்து ஒரு தனக்கு மெஜாரிட்டி இருந்தா கூட கூட்டணி தரப்புகளுக்கு அவர் அமைச்சரவை கொடுத்தார், அமைச்சரவை கொடுக்கிறாரு. ஏன், நாம் வந்து மெஜாரிட்டி இருந்தாலும் தான் தோன்றி தரமாக காங்கிரஸை போல நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீங்க வந்து ஒரே ஒரு சீட்டு கொடுக்கல சார் வந்து 2019ல. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பதவி பிரமாணத்துல அதை முன்மொழிய வந்து எடப்பாடி அவர்களை வச்சு செஞ்சாரா இல்லையா, முன்னாடி உக்கார வச்சு. ஏன் செய்யறார், எனக்கு ஒரு தொகுதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை, என்னை வந்து தமிழர்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார்கள், அதுக்காக நான் போய் அவங்களை வந்து விரோதமா பாக்கல. இந்த அது அந்த இடத்துல இருந்தேனா ஒருத்தர் முன்மொழிய வச்சு அவருக்கு அந்த எனக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கல. நான் வந்து மிக தெளிவாக அதுவும் ஏன் மண்ணு நினைச்சு செய்யறேன்னு தான் செஞ்சார். அப்ப மோடியினுடைய பெருந்தன்மை என்பது நம்ம வந்து ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலங்கிறதெல்லாம் அடுத்தது. இந்தியா முழுக்க நம்ம வந்து ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும், அந்த கூட்டணி கட்சிகளை மதிக்க வேண்டும், அவர்களுக்கான ஒரு இடத்தை தரணும். நாம் வந்து மெஜாரிட்டி ஆயிட்டான், என்னுடைய புஜங்கள் பலமாக இருக்கிறதுங்கிறதுக்காக எல்லாருடைய கழுத்தையும் நெரித்து பார்க்க கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சவர் மோடி. ஆனா அந்த மோடிய பலகீனமானவர்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த மோடி வந்து ஏதோ அவங்க ஒரு அச்சத்துல இருக்காங்க, பிஜேபிக்கு அரசியல் தெரியல, இல்ல பிஜேபி வந்து காங்கிரஸ் போல நடந்துக்க தெரியல, அது சும்மா ஒரு பயந்தாங்குழி கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அந்த இடம் அங்க இல்ல, அவர் வந்து ஜனநாயகத்தை மதிக்கிறாரு. மோடி வந்து மிதிச்சு நசுக்கணும்னு நினைச்சாருன்னா மோடிக்கு ஒரு மணி நேரம் ஆகாது அவருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பலத்தில். ஆனால் அவர் வந்து எல்லாரோட ஒரு கூட்டணி இருக்கணும், நமக்கு நம்மோட கூட்டணி இருப்பவர்கள் வந்து தொடர்ச்சியா தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுல முடியாத போது வருகிற பிரச்சனைகள் வருது, இவங்க எல்லாரும் மோடியை தப்பா இட போடுறதுனால வருது. எந்த கூட்டணியையும் பிஜேபி முடிக்கல, எல்லாரும் அவங்கவுங்களே முடிச்சுக்கிறாங்க, அவங்கவுங்களோட நடத்தையால முடிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த முடிவுக்காக பாஜக 5 மணி அஞ்சாது, அது அது அதுக்கு அஞ்சு அது தயாரா இல்ல, அதனோட மோதி பார்க்க தயாரா இருக்கிறது, தன்னுடைய இடத்தை வென்றடைவதற்கு அதுக்கு முழு பலம் இருக்கிறது. சோ அதிமுகவால் பாஜகவிற்கு நலன் நன்மை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து 1% கூட இவங்களால டிராக்ல எடுத்து காட்டவே முடியாது. அது 100% பாஜக இல்லை என்றால் 2024 தேர்தலில் அதிமுக 3, அதாவது இன்றைய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக 3வது தள்ளப்படும். 2026 தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, அதான் யதார்த்தம்.